ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் டைரி. நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே விலாக் வந்து பார்த்துட்ருக்கோம். காலையில் எந்திரிச்சதுமே கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டே ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நிறைவாக வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலையாக வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ஒர்க்கிங் டே. காலையில எப்பவும் போல முதல் வேலையா சுடுதண்ணி குடிச்சிட்டு கையோட பாலும் வந்து அடுப்புல வச்சு விட்டுடலாம். இந்த கேப்ல நானும் போயிட்டு இந்த சுடுதண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு வந்துருவேன். அதுக்குள்ள பாலுமே காஞ்சிரும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நைட்டே வந்து காய்ச்சி வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரதை பொறுத்து இருக்கும். சம்டைம் வந்து வீட்டுக்கு ஏதாவது தயிர் வேணும் அப்படின்னா தயிர் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பால் காய்ச்சிக்குவேன். ஸோ எப்படி வந்து தோதும் அந்த மாதிரி வந்து காய்ச்சி வச்சுப்பேன். முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே கிளீன் பண்ணி காய வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிறுபருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். நாட்டு சுரக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அரிசி பருப்புலாம் ஊறிட்டு இருக்கட்டும். நானுமே வந்து மொட்டை மாடிக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா அம்மா இருந்தாங்க அப்படின்னா மாடியில் வந்து உட்காந்து அம்மா கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து மாடியில் வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து சாம்பாருக்கு வந்து சிறுபருப்பு சாம்பார் சுரக்காய் நாட்டு சுரக்காய் போட்டு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். இதுவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரும்போது இது ஹெல்த் பெனிஃபிட்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சதான் நமக்கு பழகியும் போயிடுது. எனக்கு அப்படி பார்த்தோம்னா சுரக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் பிடிக்காது. பட் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதெல்லாம் வந்து டேஸ்ட் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சுரக்காய் தான் வந்து அதிகமாக கிடைக்கும், நாட்டு சுரக்காய் வந்து அதிகமாக கிடைக்காது. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் போகும்போது ஒரே ஒரு கடையில் மட்டும் வச்சுருந்தாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மணி ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமுமே வெயில் வரவே இல்லை. சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். நான் எப்போவுமே கிச்சனில் வந்து சமைக்கும்போது ஹரிபரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு வச்சுருவோம் இல்லையா. பக்கத்தில் எப்போவுமே கிச்சன் வேஸ்ட் போகிறதுக்கு ஒரு டப்பாவோ இல்லை வந்து சம்திங் ஏதாவது ஒன்று வந்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை வந்து நமக்கு வந்து குறையும். இப்போ சாம்பாரை வந்து தாளிப்பு போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அஸ்யூஷுவல் எப்பவும் போல தான் கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு ஃபைனலாக காய் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சமாக புளி தேவையான அளவுக்கு நமக்கு புளி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தக்காளி தான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன், புளியோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தக்காளியோட புளிப்பு நல்லாயிருக்கும் இல்லையா நார்மலாகவே, அதனால அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பருப்பு கூட வந்து தக்காளி சேர்த்து தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி அளவுக்கு பருப்பு கூட வேக வச்சுட்டு ஒரு 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கையோட சாம்பார் வந்து குதிச்சிட்டு இருக்க கேப்பில் கையோட வந்து கோவக்காய் ஃப்ரைக்கு கோவக்காய் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன்.
அந்த லிஸ்ட்ல கோவக்காயுமே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து கோவக்காயோட டேஸ்ட்டுமே வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. நான் என்னென்ன காயெல்லாம் நான் வந்து பிடிக்காது, டேஸ்ட் இல்லைன்னு அவாய்ட் பண்ணணும், அந்த காய்களில் மட்டும்தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அம்மா வந்து சொல்லுவாங்க, சுரக்கா சாம்பார் வைக்கும்போது இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்யும்போது வைப்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா எனக்கு காய் மட்டும் வைக்காதீங்க, குழம்பு மட்டும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, இப்போலாம் உனக்கு இதோட அருமை தெரியாது, நீ ஏன் ஒரு நாளைக்கு தேடி தேடி சாப்பிட வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ சுரக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 1 to 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நான் கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செய்யும்போதும் சரி தூளுப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது பின்னால் நமக்கு பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நார்மலாகவே ஆகலை, சில்லுன்னே தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது, டேஸ்ட்டு பிடிக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வந்து செஞ்சு சாப்பிட்டு நான் வந்து பழகிருக்கேன். டேஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறதுனால மட்டும்தான் என்னால் பிடிக்கல அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட முடியுது. இப்போ சாதம், சாம்பார், கோவக்காய் ஃப்ரை எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு நம்மளும் போய் கிளம்ப வேண்டியதுதான். நானும் போயிட்டு ரெடியாகி கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் இதுதான் வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால எல்லா நாளுமே வந்து காலையில் ஒன்று மதியம் ஒன்று செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு மதியானம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போதே பால் கடையிலேருந்து அந்த அண்ணா வந்து கால் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து ஆள் இல்லாமல் கொஞ்சம் வந்து மாற்றி விட முடியுமா, வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நேராக வந்து வர்க் முடிச்சுட்டு நேராக வந்து பால் கடைக்கு வந்து வந்துட்டேன். அங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு 6:30 கிட்டே இருக்கும். வந்ததுமே ஃபஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக சூடாக ஒரு சூப் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப் கடை, டீ கடைலாம் நிறைய இருக்குது. அதனால் சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நான் வர்றதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து குக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. சப்பாத்தி, அதுக்கப்புறம் முட்டை குருமா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. மற்ற வேலைகள் மட்டும் நான் வந்து கிளீனிங் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ காலையில் 9:00 நான் வந்து ஒர்க் போகிறேன், ஈவினிங் வந்து ஒரு 9:00 9:30 நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து இருக்கணும். நான் ஒரு ஆள்னால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது. வீட்டில் யாரோட சப்போர்ட் ஆச்சு இருக்கணும். ஏன்னா அவங்களுமே புரிஞ்சுக்கணும் யாருக்காக நம்ம ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம ஒய்ஃப் யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அவங்களாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது கூட இருக்காது. பட் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வந்து ஏதோ குக் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட்டாகவே செய்வாங்க எல்லாமே. ஸோ குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் மட்டும் நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கு காலையில் வந்துட்டு எப்பவும் போல் டேவை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். முதல்ல வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும். இடத்தெல்லாம் 3/4 வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை வந்து பார்க்க முடியும். ஸோ சாப்பிட்டுட்டு நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 இருக்கும், 10:12 கரெக்டாக. எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து ஏதாவது வச்சு விட்டுட்டு அதை கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பார்க்கும்போது எனக்குமே வந்து பெருசாக டயர்ட்னஸ் வந்து தெரியாது. அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம்
பெட்டி அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சோம்பு சீரகம் மட்டும் போட்டு சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, இல்லை முட்டை குருமா சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நைட்டில் ஏதாவது நாங்கள் ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோம்பு சீரகம் தண்ணி குடிச்சிட்டு நல்லா சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவோம். பால் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது, அதில் வந்து தயிர் வந்து போட்டு வச்சாச்சு. அம்மா இருந்தாங்க அப்படின்னா இந்த வேலைகளை எல்லாமே அம்மா தான் பார்த்துக்குவாங்க, எனக்கு வேலையே இருக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களே டீயும் போட்டு கொடுத்து நீ ரெஸ்டடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். சப்பாத்தி ஒரு 2-3 சப்பாத்தி வந்து மீதம் இருந்தது, அதை வந்து ஹாட் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மறுநாளுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே குக்கர் டிஃபன் பாக்ஸ்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து முன்னாடியே வந்து கவுண்டர் டாப் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கறி துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இதெல்லாம் முடிக்கும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும், கரெக்டாக 1 hour தான். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால வந்து செஞ்சிட முடியும். அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்ய முடியல அப்படின்னா டயர்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், நம்மளால் முடியல ஓகே அப்படின்னு தான் நான் நினப்பேன். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எப்போ முடியல, நான் எப்போ டவுனாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறனும், அப்போல்லாம் வந்துட்டு என்னை யாரெல்லாம் வந்து காயப்படுத்தினாங்க, என்னை யாரெல்லாம் வந்து இப்போ வந்து என்னை வந்து ஒதுக்கி வச்சிட்ருக்காங்க, அதாவது வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை வந்து நம்மளை வந்து துணிமணி நகை நட்டை வச்சு நம்மளை வந்து சில பேர் வந்து எடை போட்டு பேசாமல் இருப்பாங்க, சிலர் நம்மக்கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி என்னோடய மைண்டில் வந்து நான் டக்குன்னு வந்து கொண்டு வந்துடுவேன். அப்படி நினைக்கும் போது எனக்குள்ளே என்னோட ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு செல்ஃபாக வந்து டக்குன்னு ஒரு மோட்டிவேட் ஆகி என்னோடய ஒர்க்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எப்போவுமே வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா நேரமுமே நமக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. நம்மளை நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அடுத்தவங்க செய்யலை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்காமல் இருப்போம். எதிர்பார்ப்புகள் குறையும் போது கண்டிப்பாக ஏமாற்றங்கள் இருக்காது, ஏமாற்றங்கள் இல்லை அப்படின்னாலே நம்மளோட சந்தோஷம் கண்டிப்பாக பாதிக்கப்படாது. எப்போவுமே நம்ம வந்து டவுன் ஆகுறோம் அப்படின்னா நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்மளை ஒதுக்கி வச்சவங்க, நம்மளை இப்போ ஒதுக்கிட்டு இருக்கவங்க, இவங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஆக்டிவாக பழையபடி சுறுசுறுப்பாக வந்து ஓட முடியும். இது வந்து கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மல்லிகைப்பூலாம் வந்து பூ பூத்துட்ருக்காங்க. அம்மா இருந்தால் இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறது இது எல்லாமே அம்மா தான் பார்த்துக்குவாங்க. பட் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால வந்து இதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறனால இதனால் வந்து பண்ண முடியல. ஒரு நாள்ல இருந்து 5 அவரைக்காய் வரைக்கும் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு போய் கீழே வச்சோம் அப்படின்னா எப்பயாவது சாம்பார் இல்லைன்னா பொரியல் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கலாம். புளிச்ச கீரை அழகா வந்து பூ விட்டுருக்கு பாருங்க. ஸோ காலையில இந்த மாதிரி கிரீனிஷா பார்க்கும்போது மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். யோசிக்காம நம்ம வேலைகளை நம்ம கரெக்டா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வேணா ஒரு நாளைக்கு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்றத பாக்குறத விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் எத்தனை விஷயங்களை நம்மளால வந்து கரெக்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து மறுநாள் காலையில எடுத்த கிளிப் தான். அஸ் யூஷுவல் எப்பவும் போல காலையில முதல் வேலையா சுடுதண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்றேன். என்னோடய கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் மாடுலரான கிச்சன் தான், ஏன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படின்னா கூட வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான், நம்ம வந்து அடுத்து வேற எங்கேயாவது மாறி போகும்போது இந்த பணம்லாம் வேஸ்ட்டு தான். ரசத்துக்கு வந்து புளி தக்காளி ரெண்டுமே ஊற போட்டுட்டு மற்ற வேலைகளை வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
அப்படியே முட்டை பாயில் பண்ணுறதுக்காக முட்டை வந்து வேக வச்சிட்ருக்கேன். நார்மலாகவே முட்டையில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது உடம்புக்கு. காலையில் வந்து பழைய சாதம் வந்து நேற்று நிறைய மீஞ்சிருந்தது இல்லையா, தண்ணி ஊற்றி வச்சுருந்தது இல்லையா, காலையில் வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பழைய சாதம் தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு கரைச்சி தான் வந்து குடிச்சுக்கிட்டோம். ஸோ காலையில் சாப்பிட்டு மதியானம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரசமும் முட்டை வந்து வேக வச்சுருந்தால அதை வந்து கட் பண்ணி போட்டு ரோஸ்ட் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளான மெனு தான். ஏன்னா நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி சிக்கன்லாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால மறுநாள் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாக வந்து பார்த்துக்கிட்டோம். ஒர்க்கிங் ஏரியாவுமே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் முன்னாடி வந்து மரம்லாம் நிறைய கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா என்னோட ஒர்க்கிங் வந்து பார்த்துட்டு இருப்பேன். எல்லா நேரமும் வந்து பிஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு போய் என்ன குக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து யோசிப்பேன். இடையில ஏதாவது டைம் கிடைக்கும்போது என்னோட பர்சனல் விஷயங்களை வந்து அது ஏதாவது எழுத வேண்டியது இருந்ததுன்னா அந்த வேலையிலும் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இப்போ ஒர்க்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4:30 போல் வந்து பிக் பண்ணிக்குவாங்க. இந்த கேப் மட்டும்தான் நாங்கள் வந்து பேசிக்கிற டைம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் ரெண்டு பேருமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பேசிக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து ட்ராவல் டைமில் இல்லைனா வந்து ஏதாவது லஞ்ச் டைமில் அந்த மாதிரி வந்து அதிகமாக பேசிக்குவோம். இன்றைக்குமே வந்து பால் கடையில் இருந்து அந்த அண்ணா வந்து கால் பண்ணிட்டாங்க. ஆள் இல்லைம்மா இன்றைக்கும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன். நமக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஒர்க் முடிச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு நைட்டு எந்நேரம் வீட்டுக்கு போய் சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுனாக தான் இருக்கும். ஆனாலும் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களெல்லாம் என்னோடய மைண்டில் நான் கொண்டு வரும்போது பரவாயில்ல என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்குள்ளேயே வந்து வந்துடும். அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ஒர்க் வந்தாச்சு. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த பொண்ணு ஒரு 6:30 போல் தான் கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கட்லெட்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பிட்டாங்க. நானும் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 9:30 வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து அஸ்யூஷுவல் எப்பவும் போல் சிம்பிள் தான். டின்னருமே கூட பால் வந்து காய்ச்சி முடிச்சாச்சு. இன்னும் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கவுண்டர் டாப்பில் மட்டும் வைக்கணும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் மட்டும் ஏதாவது இருக்கும், அப்படியே வந்து சாங்ஸ் கேட்டுட்டு அந்த வேலைகளையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த வ்ளாக் வந்து இதோட வந்து எண்டிங்க்கு வந்து வருது. இந்த வீடியோ நான் வந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு தோணுன விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.